வணக்கம் தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கும் பார்த்திங்கன்னா, கடந்த 2019 குரூப் 1 தேர்வில் அறிவிப்பு வெளியாகி அதற்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 31 2019 அன்று வெளியிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 362 பேருக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதில் 4வது இடம் பிடித்த மகாலட்சுமி அவர்களை பற்றி பார்க்க இருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி அருகே உள்ள திருத்தங்களை சேர்ந்தவர். ஸோ சிவகாசியில் நம்ம கண்டிப்பாக என்ன யாவரும் பட்டாசு தான் யாவரும். சிவங்க அப்பாவுக்கு பட்டாசு தொழிலில் வந்து உறுதுணை இருந்து கொண்டு இவங்க இந்த தேர்வுக்கு முயற்சித்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடெக் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தேர்வுக்காக கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக முயற்சித்து கொண்டிருந்திருக்காங்க. இந்த 2019 பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல வருடமாக இருந்திருக்கு. ஏன்னா ஜனவரியில் தேர்வு அறிவிக்கப்பட்டு டிசம்பர் 31 அதுக்குன்னு முடிவு வெளியிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4வது இடம் பிடித்திருக்காங்க. ஒரு வேலை பார்த்து கொண்டே 4வது இடம் பிடிப்பது என்பது சாதாரண செயல் அல்ல. ஸோ இதே மாதிரி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேர் நம்ம ஒரு வேலையில் இருக்கோம். ஸோ வேலையில் இருக்கும்போது நம்ம ஒரு தேர்வுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மளால் பண்ண முடியல. இது இவங்க பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து 4வது இடம் பிடித்திருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க எந்த ஒரு பண்ணி இந்த 4வது இடம் பிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கான என்ன உந்துதல் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கல்வி கற்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் விடாமுயற்சி இருந்தாலே போதும். முயற்சி இல்லை, விடாமுயற்சி இருந்தாலே போதும். அது இருந்தாலும் நம்ம ஒரு செயலை ஈஸியாக முடிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வறுமையிலும் துணிச்சலோடு வாழ்க்கை எதிர்கொள்ள வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியமும் சமூகத்தில் பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற உந்துதலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போது அந்த தேர்வில் நம்ம முழுமையான ஈடுபாடோடு இருந்து அந்த தேர்வுக்கு தயாராகுவோம். அவங்க இந்த அரசு பணிக்கு வந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு நன்மை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில் நடக்க உள்ள கவுன்சிலிங் ஜனவரி 6ஆம் தேதி நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா துணை ஆட்சியர் பதவியை தேர்வு செய்ய உள்ளாங்க. மொத்தம் 181 காலி பணியிடங்களுக்கு 362 பேர் அழைத்திருக்காங்க. இவங்க 4வது இடம் அப்படின்றனால இவங்களுக்கு இந்த பதவி எளிதாகவே கிடைக்கும். இதே போல் அனைவரும் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முயற்சிக்காமல் விடாமுயற்சி கெடுங்க. நீங்கள் எந்த தேர்வுக்கும் தயாராகிறீங்களோ அந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து முடிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போது தான் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். அந்த மிஸ்டேக் தெரிஞ்சால் தான் ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம தேர்வில் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? எப்பயுமே தவறுகளை திருத்தி கொண்டே வரணும். அப்போது தான் ஒவ்வொரு தேர்வும் வெற்றி பெற முடியும். ஒரு தேர்வை வெற்றி பெறுவது என்பது கடினமாக இருக்கும். ஆனால் வெற்றி பெற்று விட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் எளிதாக வெற்றி பெறலாம். ஓகேங்களா? வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வேலையை பாருங்கள். டைம் கம்மியாக இருக்க மாதிரி வேலை செய்யுங்க. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பாருங்கள். நீங்கள் ஃபுல் டே வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே உடம்பு டயர்டாயிரும். கண்டிப்பாக உங்களால் வேறு எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ டைம் கிடச்சி அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் படிச்சு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1 தான் இப்போ அறிவிக்க போகிறாங்க. அடுத்து குரூப் 2 குரூப் 3 எல்லாம் மே மாதம் அறிவிப்பாங்க. அடுத்து குரூப் 4 செப்டம்பரில் போயிடும். அப்படிங்கும்போது நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒன்று மார்க் எடுத்து 1st மார்க் கூட எடுக்கலாம். வேலை பார்க்குறவங்களாம் சரி, முழு நேரமாக படிக்கிறவங்களாம் சரி, ஓகேங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், விடாமுயற்சி எடுங்க, பயிற்சி எடுங்க, தேர்வில் வெற்றி பெறலாம். நன்றி.